Royal Romantic. நெசவு தொழிலாளி எம்ஆர்எஸ்ஆர் நான் டிவியில் இருந்து பார்த்தோன்னே அவர்கிட்ட போய் பேசணும், என் மகளுக்கு பேர் வைக்கணும்னு நினச்சேன். அவர்கிட்ட போய் பேசுனதான் எனக்கு மனசு திருப்தியாக இருக்குது. அவர் வச்ச பேர் நம்மளை என் மகனை கூட பிடிச்சிருக்கு. ஓகே, என்னோடய பேர் விக்னேஷ். ஸோ நான் சென்னையில் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு நியூமராலஜி பேஸ் பண்ணி அந்த ஐடியா எனக்கு இல்லை. ஸோ அப்பா தான் வந்து எனக்கு நியூமராலஜி பேஸ் பண்ணி பேத்திக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசைப்பட்டார். ஸோ அதை பேஸ் பண்ணி நானும் வந்திருக்கேன். ஸோ வந்ததில் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு, நியூமராலஜி பேஸ் பண்ணி எவ்வளோ நேம் லிஸ்ட் கொடுப்பாங்க, ஸோ அது நமக்கு செட் ஆகுமா, இல்லை நமக்கு வந்து அந்த நேம் வந்து பிரியமாக இருக்குமான்ற ஒரு கன்ஃபிடன்ஸ் இல்லாமல் வந்தேன். கன்ஃபிடன்ஸ் இல்லாமல் ஸோ அவர்கிட்டே நான் கால் பண்ணி கூட கேட்டேன், எவ்வளோ நேம்ஸ் கொடுப்பாங்க கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அவர் நம்ம எங்களை இன்வைட் பண்ண விதம், தென் வந்து அவரோட எக்ஸ்பிளனேஷன் அண்ட் யூடியூப் வீடியோஸ் ஏன் போடுறோம், ஸோ அண்ட் தென் வந்து அந்த லாஜிக்ஸ், அதாவது நம்ம நியூமராலஜி மட்டும் நியூமராலஜினா என்ன, அந்த நியூமராலஜியில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அஞ்சு வித டைப் பேஸ் பண்ணி வந்து நேம் எப்படி செலக்ட் பண்ணுறது, ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிது. ஃபீல் ஃப்ரீயாக வந்து எங்ககிட்ட வந்து எல்லா கமெண்ட்ஸும் கேட்டுட்டு ஸோ நல்லபடியாக கணிச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஆஃபீஸ் வந்து வேறு பிளேஸில் இருந்தது, ஸோ இப்போ வந்து நியூ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் கன்வே பண்ண விதம் வந்து எங்களுக்கு நல்லா இம்ப்ரெஸ் ஆச்சு. ஸோ சார் வந்து வாட்ஸ்அப்லேயே வந்து எல்லாமே வந்து கிளியராக வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ ஆக்சுவலாக எனக்கு ஃபைவ் அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து ஃபைவ், ஸோ நான் ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் வந்தேன். ஸோ அதையும் வந்து எதுவும் இது பண்ணாமல் ஸோ இவ்வளோ நேரம் அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவர் நியர்பை வந்து ஒன் ஹவர் வந்து எனக்கு வந்து கணிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு திருப்தியாக இருக்குது.